அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிரபலமான நடிகர் இருந்தாங்க. அந்த நடிகைக்கு நல்ல பேர், புகழ், சொத்துக்கள் எல்லாம் இருந்துச்சு. அவங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தான் சாதிச்சு தான் நினச்சி ரொம்ப பெருமையோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்கங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழ்மையான மனுஷர் இருந்தார். அவருக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆத்மதாகம் அழுத்திக்கிட்டே இருந்தது. அவங்கக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க ஒரு கூட்டமே தரலவங்க. அப்படி ஒரு நாள் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து இந்த ஏழ்மையான மனுஷனும் போயிட்டு ஒரு லெட்டரை அந்த நடிகைக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. அந்த லெட்டரை பார்த்ததும் அந்த நடிகனுடைய மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சுங்க. அந்த லெட்டரில் அப்படி என்னதான் எழுதியிருந்ததுன்னா, மார்க் 8:36, இந்த மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்துச்சுங்க. அதை பார்க்கும்போது, ஆமாம், நான் உலகம் ஃபுல்லாக ஆதாயப்படுத்தினேன், ஆனால் என் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி அவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளும் உலகத்தை பின்னாடி, உலகத்தை ஆதாயப்படுத்த ஓடிட்டே இருக்கிறோம். நம்ம ஆத்மா பாவக்கரை இருக்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டேன்றோங்க. நம்ம ஆத்மாவையும் நம்ம ஆதாயப்படுத்துறவங்களா, நம்ம ஆத்மாவை ஆண்டவருக்கு முன்பா பரிசுத்தமா பாதுகாத்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையா வாழ்வாங்க. காட் பிளஸ் யூ.